Assalamualaikum students. Exercise 1.4, question number 5. From the curve y equal to sin x, graph the function. Solution 1, y equal to sin minus x. Solution 2, y equal to minus sin minus x. Solution 3, y equal to sin pi by 2 plus x, which is cos x. Solution 4, y equal to sin pi by 2 minus x, which is also cos x. So, the random and the one with the definition put together. Now, it's me, y is equal to sin pi by 2 plus x again a pair, y equal to cos x in pair, y equal to sin pi by 2 minus x again a pair, other cos x in the pair, one of the reference card put together, one better take a chance with the ambush. Chinga, Penapana Purana first, y equal to sin x is a graph, parin. Chinga, so the graph, parin the other, and Penapana Purana, the sum on the perfect chamber. அப்போ எப்படி வரையணும் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் காலம் இருக்கு. அந்த டேபிள் காலம் ஈஸியா ஞாபகம் வச்சுங்க பாருங்க. உங்களுக்கு சிம்பிள் தான். அந்த டேபிள் காலம் எப்படி நான் போடணும்னு சொல்லியிருந்தேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்ல. அப்ப x ஆக்சிஸ் 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 270 டிகிரி, சாரி 180 டிகிரி, இது 270 டிகிரி. சரிங்களா? இப்ப எழுதுறோம் பாருங்க. இது வந்து sin. sin உடைய இது θ உடைய ஆங்கிள், இது வந்து sin உடைய வேல்யூ, sin θ உடைய வேல்யூ. அப்படின் ஆப்போசிட்டா மைனஸ் 90 மைனஸ் 180 மைனஸ் 270 மைனஸ் 360 சரிங்களா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா சைன் 0 இஸ் ஆல்வேஸ் 0. சைன் 0 ஆன்சர் இருக்கும் 0. அப்ப அதுக்கு நேர என்ன இருக்கோ அங்க ஆப்போசிட் சைன். அப்ப 0 க்கு பிளஸ் வராது மைனஸ் வராது. அப்ப சைன் 180 அப்படிதான் நமக்கு வந்து 0 ஆக இருக்கு, மறந்துட கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைன் 90 டிகிரி இஸ் கால்ட் அஸ் 1. sin 90 is called as 1. அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? 270 இருக்குனால இதுக்கு நம்பருக்கு ஆப்போசிட் சைன் போடுங்க. அப்ப sin 270 க்கு என்ன ஆன்சர் நமக்கு வந்து -1 வரும். ஓகேங்களா? சிம்பிளா பண்ணிச்சோம். அண்ட் இந்த 0 இருக்கிற இடத்துல தான் எனக்கு 360 இருக்குதுனால sin 360 உடைய ஆன்சரும் 0 தான். அப்ப இப்போ இன்புட் பண்ற பாருங்க. sin 0 0 sin 90 1 sin 180 0 sin 270 minus 1 and sin 360 0. ஓகேங்களா? டேபிள் காம் முடிஞ்சது. அடுத்து நெகட்டிவ் போடுங்க. நெகட்டிவ்னா நூல் இல்ல. ஓகேங்களா? இது ஆப்போசிட் சைனா மாத்தலாம். இது பாசிட்டிவ் 90 னா பிளஸ் 1 வரும், மைனஸ் 90 னா மைனஸ் 1. மைனஸ் 180 அப்ப இந்த மைனஸ் போடுறோம். சரிங்களா? இது பிளஸ் 180 க்கு 0, அப்ப மைனஸ் 180 க்கு மைனஸ் 0. அப்ப 0 க்கு பிளஸ் கிடையாது, மைனஸ் கிடையாது, நீங்க 0 போட்டுக்கலாம். அடுத்து இந்த இடத்துல பிளஸ் 270 னா மைனஸ் 1. அப்ப இந்த மைனஸ் 270 இது ஆப்போசிட் சைனா போட வாட்ஸ் ஆன்சர் பிளஸ் 1 வரும். அடுத்து 360 க்கு 0, மைனஸ் 360 க்கு மைனஸ் 0, 0 க்கு பிளஸ் வராது மைனஸ் வராது, நீங்க 0 போட்டுக்கங்க. அப்படிதான் நமக்கு தேவையான டேபிள் காலம். இந்த டேபிள் காலத்துல நம்ம வந்து டயகிராம் டிரா பண்ண போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் டயகிராம் டிரா பண்ணிக்கிறேன். சோ அதுவே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வந்து காட்டி கவனிச்சே வாங்க. ரொம்ப சிம்பிள் தான், கவனிச்சே வாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த சைன் காஸ் வந்து என்ன ஆங்கிள் தான் போடணும், 1 2 3 எல்லாம் போட முடியும். சரிங்களா? அப்ப என்ன பண்றேன், ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து சைன் எக்ஸ் டயகிராம் வரல. சைன் எக்ஸ் டயகிராம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் டிரா பண்ணிட்டேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் கால்ட் அஸ் y ஆக்சிஸ். சரிங்களா? சரி, இப்ப நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே தான் எக்ஸ் ஆக்சிஸ் தான் x உடைய வேல்யூ. திஸ் இஸ் கால்ட் அஸ் x, திஸ் இஸ் கால்ட் அஸ் y. அப்ப x உடைய வேல்யூ என்ன? டிகிரில இருக்கு. ஓகே, நான் டிகிரி நோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 0 டிகிரி, அடுத்து 90 டிகிரி, அடுத்து 180 டிகிரி, அடுத்து 270 டிகிரி, அடுத்து 360 டிகிரி. இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் 90 டிகிரி, மைனஸ் 180 டிகிரி, மைனஸ் 270 டிகிரி அண்ட் மைனஸ் 360 டிகிரி. ஓகேங்களா? பாயிண்ட் மார்க் பண்ண, ஜீரோக்கு ஃபர்ஸ்ட் 0, ஜீரோக்கு 0 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து 90க்கு 1, 90க்கு 1 னா இது மேக்ஸிமம் வேல்யூ 1, இது நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் 1. சரிங்களா? அப்ப 90க்கு 1 நோட் பண்ணுங்க. அடுத்து 180 க்கு 0, அகைன் 0 இங்க வரும். 270 க்கு மைனஸ் 1, 270 க்கு மைனஸ் 1 இங்க வரும். 360 க்கு 0. சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா கர்வ் எப்படி வரும், ஷார்ப்பா போட கூடாது, என்ன பண்ணணும், கொஞ்சம் பெயின் பண்ணி தான் போடணும், மறந்துடலாம். சரிங்களா? சோ இதே மாதிரி இன்ஃபினிட்டிவா போயிட்டே இருக்கும், இன்னும் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி எங்க போடுங்க, மைனஸ் 90 மைனஸ் 1, அடுத்து மைனஸ் 180 0,
minus 270 positive 1 and minus 360 0. So we check up here we are going to bend down. So continuous one there we will be thicker. So we will be doing sin x curve. So sin x curve first we draw it. Okay, now we will draw sin x curve. That is why we will draw sin x curve. So we will draw sin x curve. First we will write y equal to sin x. This is the page of f of x. We will write it. So, submission 1 to submission 1 to y equal to sin minus x. Y equal to sin minus x. If you look at sin, minus sin x in put in the name, sin x equal to f of x. But in the function full minus. Minus sin x kum sin minus x inda padathula main pola actually vandu sin vandu minus veliye kondra minus sin x da varum appo minus f of x podnana inga appadi solve panna koodadhu seringa nama diagram draw panadhu inda adha enna wording use panna adukku proper ah use pannalum adha enna paren inda adha function ku ulla minus irukkanaala y equal to f of minus x in the format la irukku appo function ku ulla minus irundhuchuna the curve eppadi irukum the reflection about the graph is reflection about the y axis eppadi reflection irukku seringa. Therefore, the graph y equal to f of x is reflection. Reflection about y axis. Marandhu kuda x axis kuda sam tappu. Alla niyaavu illa. Enna axis poradhu maarunu kondu y axis poradhu namakku maarum. Careful ah illa y axis da x axis potinga na full wrong. Appo indha padam eppadi maarum paathina idha y axis. அப்ப இந்த y axis பொறுத்து இந்த ரெண்டு பார்ட்டும் இந்த சைடும் இந்த ரெண்டு பார்ட்டும் இந்த சைடு ஓகேங்களா அப்ப இந்த மேல உள்ள பார்ட்டுக்கு அது மேலே இருந்து எலிங்க போய் பாருங்க நான் ஒரே டயகிராம் டிரா பண்ண பாருங்க சோ x axis y axis சோ இந்த பார்ட் அப்படி இந்த சைடு வரணும் இப்படி வரும் சோ இந்த பார்ட் கீழ இருந்து வருதா ஓகேனா this is called as என்னது நமக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா y equal to sin minus x diagram சரிங்களா sin minus x diagram சோ நம்ம வரையாச்சு நம்ம நோட் பண்ணா நோட் பண்ணுங்க இது 0 இது 90 இது வந்து 180 இது 270 இது 360 90 180 270 360 अगेन minus 90 minus 180 minus 270 minus 360 சரிங்களா அப்ப இந்த படம் என்னது y sin - x டயகிராம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நான் இத ட்ரீம் பண்ணி நான் ஆர்டர்ல டிரா பண்ற மாதிரி தான் சப்ஸ்டிஷன் 2 டிரா பண்றேன் இது ஃபைன் பாருங்க சப்ஸ்டிஷன் எடுத்துக்கறானா y = sin - x actually sin வந்து minus வெளிய கொடுத்துரும் minus minus ஆட்டோமேட்டிக்கா plus ஆ போயிடும் answer sin x க்கு என்ன பட வருதோ அதே பட தான் வர போகுது ஆனா அப்படி எழுத கூடாது நம்ம இதே மாதிரி வேர்டிங்ஸ் எடுத்து எழுதணும் அப்ப இந்த ஃபங்ஷன் பாத்தீங்கன்னா கேப்பா கவனிங்க இப்போ லிசன் பண்ணுங்க இப்போ நமக்கு sin minus x இருக்குல்ல இந்த ஃபங்ஷனுக்கு நான் g of x னு நான் நேம் எடுத்துட்டேன் என்னது g of x னு நேம் எடுத்துட்டேன் அப்ப g of x னு எடுத்தீங்க நான் இங்க பாருங்க இதே sin minus x இருக்கா அப்ப எப்படி மாற போகுதுன்னா y = minus g of x னு மாற போகுது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளிய மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த இந்த கிராஃப் எப்படி மாறும் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் தி x ஆக்சிஸ் பொறுத்து இடம் மாறும் இப்படி இடம் மாறும் இந்த கீழ இருந்து மேலையும் மேல இருந்து கீழே வரும் அப்போ this graph the graph யாரும் பாத்தீங்கன்னா y = f(x) கிடையாது y = g(x) இந்த டயகிராம் y = g(x) is reflection about y sorry reflection about x axis x axis பொறுத்து மாறும் அப்ப இந்த டயகிராம் எப்படி மாறும் பாருங்க கீழ வரையறேன் so this is called as x axis this is called as y axis so g of x diagram எங்க இருக்கு this is called as g of x diagram so அப்ப நீ எதை பொறுத்து மாறும் போது x axis பொறுத்து இந்த கீழ இருந்து மேலையும் மேல கீழ வரும் நம்ம பாருங்க இப்போ டயகிராம் வரும் So this is called as 0, 90, 180, 270, 360, minus 90, minus 180, minus 270,
360 third submission y equal to sin pi by 2 plus x y equal to sin pi by 2 plus x அப்போ நான் இது எப்படி எழுதறோம் பாருங்க புரியுது காண்டி sin x plus pi by 2 போடலாமா ரெண்டு போதா சேம் தான் pi by 2 plus x னாலும் x plus pi by 2 னாலும் போதா சேம் தான் அப்ப இந்த இடத்துல plus x இருக்கு அப்போ இந்த இடத்துல plus x இருந்துச்சுனா f(x) எப்படி மூவ் ஆக போகுது x ஆக்சிஸ்ல மூவ் ஆக போகுது எங்க லெஃப்டா ரைட்டா சார் பிளஸ் சி னா இங்க லெஃப்ட்ல மூவ் ஆகும் எங்க மூவ் ஆகும் லெஃப்ட்ல மூவ் ஆகும் மைனஸ் சி னா வலது பக்கமா மூவ் ஆகும் அப்ப லெஃப்ட் எடுத்து போறேன் தி கிராஃப் இது வந்து பிளஸ் f of x னா பிளஸ் f of x ஓட ஆன்சர் இங்க இருக்கு இல்ல பிளஸ் f of x ஓட ஆன்சர் இதான் பிளஸ் f of x ஆன்சர் தி கிராஃப் y equal to f of x is shift left to where left where for ஏவளே மூவ் ஆக போகுது pi by 2 units அப்ப எப்படி ஆக போகுது பாருங்க நம்ம கேட்டா பாக்கணும் சோ pi by 2 ஸ்கொயர்னஸ் எவ்வளவு டிகிரி ஸ்கொயர்னஸ் 90 டிகிரி லெஃப்ட்ல மூவ் ஆகும் அப்ப இந்த படத்தை என்ன பண்ற பாருங்க இந்த படத்தை நான் இங்க இருந்து பிடிக்கிறேன் இங்க இருந்து பிடிச்சி இந்த 90 டிகிரி இங்க கொண்டு வைக்கிறேன் இந்த படம் எப்படி வர இங்க வர போகுது அப்ப எப்படி பாருங்க கேட்டா டிரா பண்ணனும் சோ x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இது மைனஸ் 90 ஆயிடுது மைனஸ் 180 இந்த மைனஸ் 270 இது வந்து மைனஸ் 360 சோ இது நமக்கு தேவையான கிராஃப் y is equal to sin x plus pi by 2 சோ சபின் 3 ஓவர் சோ இந்த டயகிராம்க்கு என்ன பேரு அவங்க கீழ கொடுத்திருக்காங்க cos x ன்னு பேரு சரிங்களா இந்த டயகிராம் என்ன பேரு cos x மறந்துட கூடாது சோ சபின் 3 ஓவர் சபின் 4 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா Solution 4 பாத்தீங்கன்னா y equal to sin pi by 2 minus x so இந்த pi by 2 minus x எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா அதுல கவனிங்க sin minus x plus pi by 2 எழுதலாமா சரிங்களா நீங்க கேட்டா கவனிக்கணும் லிசன் பண்ணுங்க இந்த இடத்துல minus x னு இருந்தா g of x னு எழுதலாம் இந்த இடத்துல நம்ம வந்து g of x னு நம்ம எழுத முடியும் ஆனா இந்த மைனஸ் வந்து இந்த x க்கு வந்து காமன் பொதுவா இருக்கு அப்போ என்ன பண்ண போறோம் இந்த ரெண்டுக்குமே காமனா ஒரு மைனஸ் வெளிய இருக்கு அப்ப மைனஸ் எழுதிட்டீங்கன்னா சைன் போட்டுங்க மைனஸ் பிராக்கெட் x அப்படி இது பாசிட்டிவா மாறுமா இது நமக்கு எதுவா மாறும் நமக்கு வந்து நெகட்டிவா மாறும் சரிங்களா அப்ப இது எப்படி எழுத போறோம் மாத்தினா மைனஸ் வெளிய இருந்தா திஸ் இஸ் கால்ட் அஸ் மைனஸ் வெளிய இருந்தா திஸ் இஸ் கால்ட் g of x ஃபங்ஷன் அப்ப g of x minus pi by 2 அப்ப எப்படி எழுதலாம் g of x minus c அப்போ இந்த g of x ஃபங்ஷன் இந்த கிராஃப்ல g of x ஃபங்ஷன் வந்து sin minus x கர்வ் இந்த sin minus x கர்வ் வந்து minus c னா x ஆக்சிஸ்ல வலது பக்கமா மூவ் ஆகும் எவ்வளவு எவ்வளவு மூவ் ஆகும் பாத்தீங்கன்னா இது என்ன எவ்வளவு 90 யூனிட்னால 90 யூனிட் மூவ் பண்ண போறோம் தட்ஃபோர் தி கிராஃப் யாரு y equal to g of x is shift rightward for pi by 2 units அப்படிங்க பாத்தீங்கன்னா இதான் நம்ம g of x டயகிராம் இந்த இது வந்து எப்படி மூவ் ஆக போகுது வலது பக்கமா நமக்கு 90 மூவ் ஆக போகுதுனா இந்த பாயிண்ட் திக்கு நேரா இங்க கொண்டு இங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்ப இந்த படம் எப்படி இருக்கு பாருங்க நான் x axis y axis டிரா பண்ணிக்கிறேன் x axis this is called as y axis so இப்போ இங்க என்ன பண்ணனும் 90 ல இருந்து கீழ டிரா பண்ணுங்க இப்படி வரும்
தேவையான ரிசல்ட்.